மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுறேன். என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் என்னோட சேனல் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படுற விஷயம் என்னன்னா ஜமாபந்தி. என்னடா பிரதர், நீங்க புதுசா இப்போ வேர்டு யூஸ் பண்றீங்க, ஒரு நாள் கிராம சபை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப ஜமாபந்தி பத்தி பேசுறீங்களேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுக்கான தெளிவான விளக்கம் கொடுக்க விரும்புறேன். அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னு, அது வந்து நம்ம கிராமத்துல வருஷத்துக்கு 4 times நடக்கும். ஜனவரி, அப்புறம் நம்ம அந்த மே 1, ஆகஸ்ட், அப்புறம் அக்டோபர், அந்த 4 times நடக்குது. இது வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் நடக்கும், மே 2 ஜூன் அந்த பீரியட்ல நடக்கும். அது வந்து நம்ம ஊராட்சி துறை மூலமா நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்து அவங்க மூலமா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதை நம்ம மூவ் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நடைமுறை கொண்டு வரோம். இது எங்க போய் கொடுக்க போறோம்னா வருவாய் துறையில போய் கொடுக்க போறோம். அவங்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி அந்த விஷயங்களை நம்மளுக்கு உடனடியா குறிப்பிட்ட டைம்குள்ள இவங்க செய்து தருவாங்க. இது வந்து நம்ம இந்தியாவை ஆண்ட பிரித்தானியர்களால் இது உருவாக்கப்பட்டது அந்த ஜமாபந்திங்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில மாவட்டங்கள்ல தேதி அனௌன்ஸ் பண்ணாம இருக்கு, சில மாவட்டங்கள்ல தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜமாபந்திங்கிறது எங்க வச்சு நடக்கும் அப்படிங்கறது முதல்ல தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது உங்க கிராம நிர்வாக அலுவலர் இருக்கக்கூடிய ஏதாவது இடத்துல நடக்கலாம், இல்லனா உங்க வட்டாட்சியர் அலுவலர், அதாவது தாலுகா அலுவலகத்துல வச்சு நடக்கலாம். எத்தனை நாள் நடக்கும்னா குறைந்தது 7 to 10 days நடக்கும். இதுக்கு யார் கெஸ்டா வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் விளக்கப்படுத்த விரும்புறேன். யார் வருவாங்கன்னா முக்கியமா மாவட்ட ஆட்சியர். இப்ப ஒரே நேரத்துல எல்லா தாலுகா அலுவலகங்களையும் நடக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மாவட்ட வருவாய் அலுவலர், சாராட்சியர், அப்புறம் முக்கிய பொறுப்புகள்ல மாவட்ட லெவல்ல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரியும் ஒவ்வொரு தாலுகா லெவல்ல அவங்க அனுப்பி அவங்க தலைமையின் கீழே அந்த ஜமாபந்தி நடக்கும். அங்க யாரெல்லாம் வந்திருப்பா, இப்ப நம்ம ஊருக்கு என்னுடைய ஊருக்கு நடக்குதுன்னா என்னுடைய விஓஓ, RI, தாசில்தார், அப்புறம் அந்த ஸ்பெஷல் அங்கிருந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கள் வந்து ஒரு நபர், 4 நபர்களும் இருப்பாங்க. மற்ற நம்ம டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் அங்க இருப்பாங்க. எந்த விஷயம்னாலும் இப்ப நம்ம ஒரு மனு கொடுத்தனா ஒவ்வொரு டேபிள் டேபிளா தாண்டி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் சைன் ஆகிறதுக்குள்ள பெரு நாட்களாகவும் கடந்து போகிறதுக்கு ரொம்ப நம்ம சிரமப்படும், இல்லைன்னா பணம் தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா அந்த ஜமாபந்தியில கொடுக்கக்கூடிய மனுக்கள் வந்து உங்களுக்கு உடனடியா அந்த எல்லா துறை அதிகாரிகளும் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. விரைவா சைன் நமக்கு மூவ் ஆகும். குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அது உண்டு இல்ல அப்படிங்கறது நோ, எஸ்ஆர் நோ அப்படிங்கிற முடிவை நமக்கு டிசைட் பண்ணி அந்த மனுக்கான பதில நமக்கு லெட்டர் மூலமா தெரியப்படுத்திடுவாங்க. இதுல என்ன விதமான மனுக்கள்லாம் நம்ம அதிகம் கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். முக்கியமா பட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க மூவ் பண்ணுங்க. நேரடியா வெறும் பட்டா மாத்திரம் சொல்லி மனு எழுதி கொடுக்காம அத ஆன்லைன் இ சேவை மையத்துல பதிஞ்சு அந்த டாக்குமெண்டோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா அந்த 1 month பீரியட் அவங்க மனு க்ளோஸ் பண்றவங்கள டாக்குமெண்ட் கரெக்டா இருந்துக்கும் பட்சத்துல நமக்கு பாசிட்டிவா கண்டிப்பா மாத்தி தந்துருவாங்க. இதுக்கு நீங்க குடுக்க போகும்போது உங்களுக்கு ஒரு ரசீது தருவாங்க, கண்டிப்பா வாங்கிடுங்க. இது போக என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம என்னென்ன மனுக்கள் நம்ம அந்த இவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கறத நான் அவங்களோட தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னெல்லாம் கொடுக்கலாம்னா இப்ப முதியோர் உதவித்தொகை, அரசிட்ட இருந்து வரக்கூடிய நமக்கு ஏதாவது சிறப்பு உதவி திட்டங்கள் பெண்டிங்ல இருக்குது, இப்போ ஸ்கூல் பிரச்சனை இருக்குது, ஸ்கூல் ஒழுங்கா அவங்க ஊர்ல இல்ல, இல்ல குடிநீர் பிரச்சனை இருக்குது, இல்ல ஒரு கால்வாய் பிரச்சனை இருக்குது, லேண்ட் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க, இல்ல ஏதாவது குளங்கள் ஏதாவது பணிகள் மேம்படுத்தணும், இப்படி உங்களுக்கு அந்த உங்க ஊர்ல உள்ள முக்கிய பெரிய பிரச்சனைகளை நீங்க இந்த டைத்துல கொடுத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அந்த வந்திருக்கிற ஸ்பெஷல் அதிகாரி தலைமையில அந்த கடிதங்கள் வந்து விரைவா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அனுப்பி அவங்ககிட்ட பதில இருக்கையும் வாங்கி உங்களுக்கும் ஒரு காப்பி அனுப்புவாங்க. எப்படி ஒரு கிராம சபையில நீங்க நிறைவேற்றுற தீர்மானங்களை அவங்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்புறாங்களோ இல்ல நம்ம ஃபாலோ பண்ணி முடிக்கிறோமோ அதை விட இது சிறப்பா குறிப்பிட்ட டயத்துக்குள்ள உங்க மனு வந்து அங்க அனுப்பிருக்குன்னு சொல்லி மிக விரைவாக நம்ம கொடுக்கற மனுக்களுக்கு எல்லாம் பதில் கொடுப்பாங்க. முக்கியமா முதியோர் உதவித்தொகை, விதவைகள் அந்த உதவி திட்டங்கள், இன்னும் என்னென்ன ஸ்கீம் நம்ம அரசு கொடுக்கின்ற திட்டங்களுக்கான மனுக்களை எல்லாம் நீங்க இந்த டயத்துல கொடுத்து மிக எளிதாக பயன்பெறலாம். அப்புறம் அந்த இது அரசு லெவல்ல என்ன பண்றாங்க, ஒரு விஓஓ என்ன பண்ணுவாரு, ஆர்ஐ என்ன பண்ணுவாரு, அது நான் சொல்ல விரும்புறேன். இப்ப முக்கியமா விஓஓ தான் இதுல அதிக கணக்கு முடிப்பாங்க. ஒரு அவங்க கலர் துணி வச்சிருப்பாங்க, அது பாப்பீங்க நியூஸ்ல எல்லாம் வந்திருக்கும். நீங்க வந்து ஜமாபதி நடக்குது, விஓஓ ஃபுல்லா அவங்க கணக்கு கொண்டு போறாங்க. அவங்க ஆபீஸ்ல அந்த லாஸ்ட் 1 year இந்த ஏப்ரல் அதாவது மே 2 இந்த ஜூன் வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் அவங்க மெயின் பண்ணாங்களோ எல்லாத்தையும் அந்த துணியில வச்சு கெட்டி அந்த ஆபீஸ்ல கொண்டு போய் உட்காந்து அவங்க கணக்கு எல்லாம் வெரிஃபை பண்ணி தாசில்தார் அதாவது வட்டாட்சியர் அவங்ககிட்ட வந்து அவங்க சைன் வாங்கிடுவாங்க. அந்த லாஸ்ட் 1 year என்னெல்லாம் பண்ணாங்களோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே
அதிகாரி மற்றும் தசலாம நாலேஜ்ல எல்லாமே ஓகேங்கறத சைன் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், என்னுடைய பட்டாளம் நிறைய ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதனால நான் கொடுக்கலாம். தாராளமா கொடுக்கலாம், எல்லாமே நீங்க மனுக்கள் ஏதாவது திருத்தம் இருந்தா கூட இப்ப கொடுங்க, மிக விரைவாக உங்களுக்கு இது செய்து கொடுப்பாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிரயோஜனமா ஒரு நாளாக இருக்கும் நான் நம்புறேன். இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நடக்க ஆரம்பிச்சிச்சு. திருவாரூர், தஞ்சை, கடலூர் நிறைய மாவட்டங்கள்ல இந்த இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான எல்லா லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். வாட்ஸ்அப்னா இந்த பதிவுல அனுப்பியிருக்க பதிவுல இருக்கும். இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் அறிவிப்பு விடாம இருக்காங்க, நீங்க உங்களுடைய விஏஓ தாசில்தார கேட்டு அந்த டேட்டை தெரிஞ்சுடுங்க. கண்டிப்பா உங்களோட இல்லாம இது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் கண்டிப்பா ஒரு 100 பேர் இல்ல 1000 பேருக்கு பகிரணும்னு நான் விருப்பப்படுறேன், அது கண்டிப்பா நிறைவேறும் நான் நம்புறேன். என்னுடைய பெயர் ஜான்சன், பேஸ்புக் வந்து சிஎம்எஸ்எல் ஜான்சன், ட்விட்டர் சிஎம்எஸ்எல் ஜான்சன், என்னுடைய யூடியூப் சேனல் சிஎம்எஸ்எல் ஜான்சன், இன்ஸ்டாகிராம் சிஎம்எஸ்எல் ஜான்சன், என்னுடைய எல்லாமே ஒரே நேம்ல சமூக வலைதளங்களில் பயணித்து வருகிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா மீண்டும் ஒரு முறை சொல்றேன், லைக் பண்ணுங்க. என்னோடு எதுவும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது தொடர்ந்து இன்னும் நான் வெளியிடுற பதிவுகள் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.